கொரோனா ஊரடங்கு காரணமாக பலர் வேலை இழந்த நிலையில் 12ஆம் வகுப்பு படித்த 5 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து சுயதொழில் ஒன்றை தொடங்கி லாபம் ஈட்டி வருகின்றனர். புதுச்சேரி திலாசுப்பேட்டையை சேர்ந்த பிளஸ் டூ முடித்து கல்லூரி செல்ல காத்திருக்கும் கிஷோர் உள்ளிட்ட 5 பேர் சிறுவயது முதலே நண்பர்களாக உள்ளனர். கொரோனா ஊரடங்கால் ஐவரும் குடும்பமும் வருமானமின்றி தவித்துள்ளது. எனவே 5 பேரும் இணைந்து பகுதி நேரமாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டுமென திட்டமிட்டனர். அப்போது துரித உணவகம் ஒன்றை நடத்தலாம் என ஐவரும் ஏகமனதாக முடிவெடுத்துள்ளனர். அதனை செயல்படுத்தியும் காட்டியுள்ளனர். தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு பழைய ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கி அதன் பின்னால் அடுப்பை தயார் செய்து கோழி மற்றும் இறாலை கொண்டு விதவிதமாக உணவு வகைகளை உடனுக்குடன் தயார் செய்து வழங்கி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்று மாலை நேரத்தில் விதவிதமான அசைவ உணவகங்களை சுட சுட செய்து கொடுக்கின்றனர். சுவையாகவும் தரமாகவும் உள்ளதால் மக்கள் அதிக அளவில் இவர்களை தேடி வருகின்றனர். கிடைக்கும் லாபத்தை 5 மாணவர்களும் பகிர்ந்து கொள்கின்றனர். தங்கள் பெற்றோருக்கு சுமையை கொடுக்காமல் தங்கள் படிப்புக்கு தேவையான பணத்தை இதன் மூலமே சம்பாதிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் கூறுகின்றனர். கொரோனா காலத்தில் வீட்டில் எதுவும் வருமானம் கிடையாது. சரி, நாங்களே ஒரு 5 பேர் சேர்ந்து எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தான். ஆனால் ஹையர் ஸ்டடீஸில் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம். எல்லாருமே சரின்னு ஒரு நாள் கேதர் ஆகி இது மாதிரி பேசணும், இது மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ட்டு சரின்ட்டு சின்னதாக ஆரம்பித்தோம். அப்படி பெருசாகிடுச்சு. கண்டிப்பாக நாங்கள் பிரான்ச்சஸ் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோம். மக்களும் அதுக்கு ஆதரவு தராங்க. நெருக்கடியான காலகட்டத்தில் பெற்றோர்களின் சுமையை குறைக்கவும் தங்கள் படிப்புக்கு தேவையான பணத்தை உழைத்து சம்பாதிக்க கிளம்பியிருக்கும் மாணவர்களை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர்.